வணக்கம். இது முடக்கத்தான் கீரை. இதை சூப்பு வைக்க போறேன். இது சூப்பு நடுவுல முடிச்சு முடிச்சா ஒரு காயாட்டம் இருக்கும், அதுக்குள்ள விதை இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த கீரைய தொகையில அரைக்கலாம், இது சூப்பு வைக்கலாம், தோசை மாவுல அரைச்சி போடலாம். முழங்கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் நல்லது. சூப்பு வச்சு காமிக்க போறேன், இதெல்லாம் பாருங்க. இதான் இலை, பாவக்காய் இலையாட்டம் இருக்கும். முடக்கத்தான் சூப்புக்கு தேவையான பொருள்களை சொல்ல போறேன். முடக்கத்தான் கீரை, தக்காளி 2, 4 பல்லு பூண்டு, மிளகு, ஜீரகம், உப்பு. முடக்கத்தான் கீரையும் போட்டிருக்கேன். முடக்கத்தான் கீரை கொஞ்சம் வதங்கி பச்சை வாசனை போற கொஞ்சம் வதங்கினவொடனே பூண்டு ஒரு 4 பல்லு போட்டு தக்காளி போட்டுருக்கேன். தக்காளி விதைக்கிறோன்னா ஆற வச்சு கொஞ்சம் மிளகு, சீரகம், சொட்டு பெருங்காயம் போட்டு உப்பு கொஞ்சம் உருட்டி கேட்க உப்பு இது வதங்கினோடனா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி சூப் பண்ண வைக்கிறேன். சூப் பண்ணுறது சொல்கிறேன். இதோட மிளகு ஜீரகம் ரெண்டையும் போட்டு ஆறினோடனே அரைச்சி நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன். அது காய்ச்ச உடனே இந்த அரைச்சி வச்ச மசாலா தக்காளி பூண்டு மிளகு ஜீரகம் அரைச்சினோடனே நெய் காய்ச்ச உடனே ஒரு கொதி கொதிக்கணும். ஒரு கொதி கொதிச்ச உடனே எடுத்து இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தயார். இது குடிச்சு பாருங்க. இது மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். இது வாரத்துல 2 தடவை 2 தடவை 3 தடவை கீரை கடைக்கும் போது இதை வாங்கி சூப் செஞ்சு சாப்பிடலாம். தொகையிலும் அரைச்சி சாப்பிடலாம். அதை 1 தடவை காமிக்கிறேன். அப்புறம் தோசை மாவில் இதை அரைச்சி அதை தோசை கலந்து சாப்பிடலாம். இந்த மூட்டு வலி இருக்கிறவா, இந்த மூட்டு இது முடக்கத்தா கீரை தெரியாதவா, இந்த கீரைக்காரர்கிட்ட சொன்னால் அவங்க ஒன்றும் தருவான். அவங்ககிட்ட சொல்லி இந்த மூட்டு முடக்கத்தா கீரை இருக்கலாம். அது இந்த வேலி ஓரமெல்லாம் இந்த மழை பெஞ்சதுக்கு புட்டு புட்டாக இருக்கும். அந்த இது முடக்கத்தா கீரை அது உடம்புக்கு நல்லது, முழக்கால் வலிக்கும் நல்லது. இதை எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பயனடையுங்கள். வணக்கம்.